வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த பிஸியான மண்டே மார்னிங்லையும் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் தேவிசரவண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். முதுகு தண்டுவடம் அது ஸ்டிஃபா ஸ்ட்ரைட்டா நேர் லைனா இருக்கணும் அப்படின்றது தான் பேசிக்கான விஷயம். ஆனா போன குனிஞ்ச மேனிக்கே நோண்டிட்டு இருக்குது. அதே போல வந்துட்டு பைக் ஓட்டும் போதும் சரி, கார் ஓட்டும் போதும் சரி, இல்ல ஒரு படம் பார்க்க போதும் சரி, எல்லாருமே அதை ஒரு விதமான பெண்ட் பண்ணி நான் ஒரு ஆங்கிள் உட்காரதான் இப்ப ஜென்ரலாவே எல்லாரோட ஒரு பழக்கமாவே ஆயிட்டு வருது. இதனால முதுகு தண்டுவடத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரொம்பவே அதிகப்படியா இருக்கு. ஒரு ஒரு வயசானவங்க குண்விழுது அப்படின்றத தாண்டி குழந்தைகளுக்கு முற்பட எல்லாருக்குமே இப்ப ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லும் போதும் அவங்க குனிஞ்ச மேனிக்கு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இதனால முதுகு வலிகள் எல்லாருக்குமே அதிகப்படியா இருக்கு. முதுகு வலி ஏற்படுறதுக்கு பேசிக்கான காரணம் அது மட்டுமா இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அதை எப்படி நம்ம சரி பண்றது அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு முதுகு தண்டுவட வலிகள் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து நம்ம பேக் போன் வந்து நம்மளுக்கு சிட்டிங் போஸ்டர் நம்மளுக்கு மாறுறதுனாலையும் நம்மளுக்கு வலிகள் வந்து வருது. மெயினாக வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க டெய்லர்ஸ்க்கு இவங்களுக்குலாம் வந்து அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி சிட்டிங் ஒர்க்ஸில் வந்து ரொம்ப லாங் டேர்மாக இருக்கிறவங்களுக்கு, உட்காந்து ரொம்ப நேரம் எழுதுறவங்களுக்கு, இந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதுகு தண்டுவட வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கழுத்து எலும்பு தேய்மானம்னால ஏற்படக்கூடிய இந்த கழுத்து வலிகளும் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது இது காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பேக் போனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெர்டிப்ராஸ் மொத்தம் நம்மளுக்கு 23 வெர்டிப்ராஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். அது எல்லாமே ஒன்று நம்மளுக்கு இன்டர்வெர்டிப்ரல் டிஸ்க் மூலமாக செயின் மாதிரி அப்படி சங்கிலி மாதிரி நம்மளுக்கு கனெக்ட் ஆகி கீழே வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த டெயில் போனில் சேர்ந்து சாக்ரம் போனோட சேர்ந்து காக்கெக்ஸ் போன் மட்டும் நம்மளுக்கு கனெக்டட் ஆகிருக்கும். ஸோ இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னா ஒன்று டிஸ்க் பல்ஜாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த வெர்டிப்ரால் ஏதாவது ஆஸ்டியோஃபைட்டிக் சேஞ்சஸ் ஏதாவது நடந்திருக்கலாம், இல்லை ஆஸ்டியோஃபைட்ஸ் ஃபார்மேஷன்ஸ் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம், இல்லை வெர்டிப்ரா வந்து ஏதோ நம்மளுக்கு ஒரு இன்ஜூரினால் நம்மளுக்கு முன்னாடி தள்ளி வந்திருக்கலாம், முன்னோக்கி நம்மளுக்கு பிதுங்கி வந்திருக்கலாம், அந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனைகள்னால கழுத்து வலியோ நம்மளுக்கு முதுகு தண்டுவட வலிகளோ ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி கழுத்து எலும்பு தேய்மானம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இப்படியே சிஸ்டத்தை அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, அதே மாதிரி கீழே குனிஞ்சு ஃபோன் நோண்டிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அசைவு கொடுக்க முடியாமல் நம்மளுக்கு ஓவர் ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு கழுத்து பகுதிகளில் ஏற்பட்டு வலிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த வலி வந்துச்சு அப்படின்னா சில பேர்த்துக்கு அந்த கழுத்தில் வந்து நம்மளுக்கு அந்த அட்லஸ் போன் சொல்லி நம்மளுக்கு அந்த பின்னாடி அந்த ஒரு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வீக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சில பேர்த்துக்கு காணப்படும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு கழுத்து எலும்பு நம்மளுக்கு அழுத்தப்படுறதுனால கம்ப்ரெஷன்ஸ் நம்மளுக்கு ஏற்படுறதுனால, அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து நம்மளுக்கு கழுத்து எலும்பு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் எல்லாமே குறைவாக தான் இருக்கும். ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் நடுவில் அந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். முதுகு எலும்புகளை வந்து முதுகு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த இது காட்டிலும் இதில் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படி இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தில் வந்து கம்ப்ரெஷன் ஸ்டக்குன்னு நம்மளுக்கு ஏற்பட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு நரம்பு வந்து நம்மளுக்கு அழுத்தப்பட்டு கை மரத்து போகிறது, கையில் வலி, விரல் வரைக்கும் கையில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு ஒரு சைடு மட்டும் வலி ஏற்பட ஆரம்பிக்கும், கம்ப்ரெஷன்ஸ் வந்து ரெண்டு சைடும் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு சைடும் வலி ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நடு முதுகில் ஏதாவது கம்ப்ரெஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலோ, நடு முதுகில் டிஸ்க் பல்ஜ் ப்ரொலாப்ஸ் அந்த மாதிரி ப்ரொட்ரூஷன் ஏதாவது அடிபட்டதை நோக்கி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு மேல் முதுகு பகுதிகளில் வந்து வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் L4-L5 இந்த லம்பார் வெர்டிப்ரால L2 மேலே பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு L1 ஸ்டார்ட் ஆயிரும் கம்ப்ரெஷன்ஸு, சில பேர்த்துக்கு L1-L2 நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் பல்ஜாக இருக்கும், L2-L3 இருக்க நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து சில பேர்த்துக்கு பல்ஜாக இருக்கும். மெயினாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா L3-L4 டிஸ்க் பல்ஜ் தான் நிறைய பேர்த்துக்கு சர்வசாதாரணமாக காணப்பட ஆரம்பிக்கும். ரேராக வந்து சில பேர்த்துக்கு எல்லா லம்பார் வெர்டிப்ராவும் பாதிக்கப்பட்டிருக்கும், சில பேர்த்துக்கு L2-L3-L4-L5 அந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அடி முதுகு நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், இடுப்பு வலியும் சேர்ந்து வந்து காணப்படும். அந்த அடி முதுகு பகுதிகளில் இடுப்பு பகுதிகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான பாரம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ஏதோ வெயிட்டாக நம்ம அங்கே வந்து நம்ம தூக்கி வச்சிட்ருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம் அப்படின்னா வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும்.
சில பேர்த்துக்கு நர்வ் கம்ப்ரெஷன்ஸ் இதெல்லாம் ஏற்பட்டது அப்படின்னா, மசில் ஸ்டிஃப்னஸ்லாம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, ஈஸியாக குனிஞ்சு நிமிர முடியாது. அப்படியே ஒரு திங்ஸை வந்து கீழே போட்டுட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே உட்காந்து எடுத்துகிட்டு அப்படி தான் எந்திரிப்பாங்க. அவங்களால டக்குன்னு அப்படியே பெண்டு பண்ணி குனிஞ்சு எந்திரிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இன்கன்வீனியன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே நம்மளுக்கு அந்த நர்வ் கம்ப்ரெஷன்னாலையும் அந்த டிஸ்கெல்லாம் நம்மளுக்கு ப்ரொட்ரூட் ஆகி வெளியே தள்ளி வந்திருக்கலாம், இல்லாட்டி அந்த எலும்புகள் அந்த வெர்டிப்ராவே நம்மளுக்கு வெளியே நம்மளுக்கு ஸ்லைட் ஆகி நம்மளுக்கு ஸ்லிப் ஆகி நம்மளுக்கு வெளியே வந்திருக்கலாம். உள்ள அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏதாவது இருக்கலாம். அதை தொடர்ந்து உள் வீக்கம் ஏற்பட்டு தசைகள் எல்லாமே நம்மளுக்கு இறுக்கம் கொடுத்து அந்த தசைகள் சுருங்கி விரிகிற தன்மை ரிலாக்ஸ் ஆகாமல் ஒரு மாதிரி டைட்டாக இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கப்போ நம்மளுக்கு நரம்பும் இறுக்கி பிடிக்கும், ஆற்றையும் நம்மளுக்கு இறுக்கி பிடிக்கிறப்போ ரத்த ஓட்டம் நம்மளுக்கு கட் ஆகிடும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு கால் எல்லாமே நம்மளுக்கு சூவ பிடிச்ச மாதிரி இருக்கும், காலெல்லாம் மரத்து போகிற மாதிரி இருக்கும், ஒரு சென்சேஷன் சரியாக ப்ராப்பராக இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கால் எல்லாமே நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். கால் வலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பின்னாடி அப்படியே பின் தொடை பகுதி வழியாக அப்படியே வலி வந்து நம்மளுக்கு அப்படியே கால் வரைக்கும் நம்மளுக்கு விரல் வரைக்கும் நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க வலிகளை, ஒரு மாதிரி காலுக்கு கீழேருந்து வலி வந்து அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்குது, நரம்பை போட்டு சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்குது வலி, கீழேருந்து அப்படியே போட்டு இழுக்கிற மாதிரி இருக்குது, இழுக்கிற மாதிரி வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் குத்துற மாதிரியான வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து கொடாயிற மாதிரியான வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு எலும்போடு சேர்த்து வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு காலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த படுக்க வச்சு பார்த்தோம் அப்படின்னா காலை வந்து அந்த 90 டிகிரிக்கு தூக்க முடியாது, 30, 35, 45 அந்த ஆங்கிள் போயிடுச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு இழுத்து பிடிக்கிற மாதிரியான வலி வந்து அப்படியே முதுகு வலிக்கும், அவங்களுக்கு வலிகள் வந்து அப்படியே ஏற்பட ஆரம்பிக்கும், அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கழுத்து வலி முதுகு தண்டுவட வலிகளில் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் தொந்தரவுகள் எல்லாமே இவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் நடக்க முடியாது, இந்த மாதிரிலாம் சில பேர் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி இப்போது இந்த முதுகு தண்டுவட வலிகள்லாம் ரொம்ப சிவியராகி சர்ஜரியெல்லாம் பண்ண பேஷண்ட் வந்து எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து 2 முறை 3 முறை வந்து அந்த லம்பார் எலும்புகள் அந்த லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அந்த இடத்துல அறுவை சிகிச்சை பண்ணி அந்த பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அறுவை சிகிச்சை பண்ணியும் எனக்கு இன்னும் சரியாகலை, இன்னும் வலி வந்துகிட்டே இருக்க என்னால் நடக்க முடியல, அதனால நான் வீல் சேரில் வந்திருக்கேன் நான் அப்படின்லாம் பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா நடந்துட்டுருக்க மாதிரி இருப்பாங்க, வருஷங்கள் கூட கூட அந்த எலும்புகளுடைய ஸ்ட்ரென்த்து பலம் எல்லாமே இலக்க இலக்க பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து மருத்துவமனைக்குள்ளே என்டர் ஆகும்போதே அவங்களால தன்னைத்தானே பிடிச்சி நடந்து வர முடியாது, அதுக்கு கூட சிரமப்பட்டு வீல் சேரில் உட்காந்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டிக்கு அந்த மாதிரி ஒரு டெண்டன்சிக்கு பேக் போனில் வந்து இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நடக்க முடியாத அளவுக்கு கூட நம்மளுக்கு பிரச்சனைகளுக்கு வந்து நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும். சில பேர்த்துக்கு லம்பார் லார்டோசஸ்லாம் ஆயிடுச்சு, டிஸ்க் ஹெரினியேஷன் மாதிரிலாம் ஆயிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நடையே வந்து மாறி போயிருக்கும், கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடறி இடறி நடப்பாங்க, ஒரு மாதிரி தூக்கி தூக்கி வச்சு நடப்பாங்க, தாங்கி நடப்பாங்க, சில பேர் நொண்டி நடப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் வந்து நடப்பாங்க. அவங்களுடைய நடை வந்து கோணலாக இருக்கும், நடை வந்து மாறி போயிருக்கும். அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு முதுகு தண்டுவடத்தில் ஏதாவது பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்பட்டது, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய நடையெல்லாம் மாற்றி விட்டுரும். நடை மாறினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் கழித்து சுத்தமாகவே நடக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வலிகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நர்வோடைய கம்ப்ளீட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா காலை கூட நம்மளால் தூக்கி வைக்க முடியாது, அந்த அளவுக்கு நம்மளுக்கு பேரலிசிஸ் ஆயிருக்காது. ஆனால் பேரலிசிஸ் ஆன கண்டிஷனுக்கு அவங்களுக்குலாம் வந்து எப்படி கால் எல்லாமே உணர்ச்சி இழந்து போய் அவங்களால தூக்கி வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும் இல்லையா, பேரலிசஸ்லாம் ஆச்சு அப்படின்னா அது மாதிரியும் நம்மளுக்கு இந்த டிஸ்க் பல்ஜ் ப்ரொட்ரூஷன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்ப்ரெஷன்ஸ் ஏற்பட்டாலோ இல்லை ரிப்பீட்டட் சர்ஜரிஸ் பண்ணி அது திரும்ப திரும்ப சரியாகாமல் இருந்தாலோ நம்மளுக்கு வந்து நடக்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் நம்மளுக்கு விட்டுரும். காலை கூட நம்மளுக்கு தன்னைத்தானே நம்மளால் தூக்கி வைக்க முடியாது, யாரோ ஒரு ஆள் பிடிச்சி தான் தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுரும். அப்போது இந்த மாதிரி முதுகு தண்டுவட வலிகள் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் நிரந்தரமாக கியூர் ஆகி நம்மளுக்கு சரியாகி வரணும் அப்படின்னா ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், பஞ்சகர்ம சிகிச்சை வந்து கொடுக்குறோம். பஞ்சகர்ம சிகிச்சையில் எஸ்பெஷலி அந்த கடிவஸ்தி சிகிச்சை இதெல்லாம் பண்ணுறப்போ
முதுகு தண்டுவடம் முழுசுமே நல்லா பலமாக ஆரம்பிக்கும். கழுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கீழ் முதுகு வரைக்கும் நம்மளுக்கு நல்ல எலும்புகள் எல்லாமே அந்த 33 வெர்டிப்ராவும் நம்மளுக்கு நல்லா பலமாக ஆரம்பிக்கும். வெர்டிப்ராக் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்டர் வெர்டிப்ரல் டிஸ்க்கும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெண்களுக்கு எல்லாமே வந்து எல்எஸ்சிஎஸ் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களே, டெலிவரி டைம் சர்ஜரி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, சிசேரியன் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த L4 அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்காக L4 L5 வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து அசைஞ்சிட்டாலோ இல்லாட்டி ஏதாவது நகர்ந்துட்டாலோ இல்லை மாற்றி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக நம்மளுக்கு பண்ணிட்டாலோ சில பேர்த்துக்கு அந்த டைமும் டிஸ்க்கு கிராக் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வந்து கீழே சின்ன பிள்ளைங்களை கீழே விழுந்துடுறாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் வயசு தாண்ட தாண்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு ட்ராமா இன்ஜுரி ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு, மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க இல்லை உருண்டு விழுந்துட்டாங்க அப்படின்னாலும் அதை தொடர்ந்து டிஸ்க் பல்ஜ் ப்ரொட்ரூஷன்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்புறம் கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ, யூட்ரஸில் வந்து ஏதாவது கட்டிகள் இருந்தாலோ அவங்களுக்கு அதை தொடர்ந்து டிஸ்க் பல்ஜ் ப்ரொட்ரூஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த எலும்புகளில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஏதாவது ஆஸ்டியோஃபைட்டிக் ஃபார்மேஷன்ஸ் ஏதாவது மாறலாம், இல்லாட்டி ஸ்பைனல் கார்ட்ஸில் வந்து ஏதாவது கட்டிகள் ஏதாவது ஏற்படலாம், அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு சில பேர்த்துக்கு இந்த முதுகு தண்டோட வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி டிஸ்க் வந்து நம்மளுக்கு பல்ஜ் ஏற்பட்டு அது டிஸ்க் வந்து நம்மளுக்கு நல்லா லைட்டாக அதில் உள்ள ஃப்ளூயிடு அதில் உள்ள ஜெல் சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு வெளியே பிதுங்கி வந்து நர்வ்ஸை வந்து நம்மளுக்கு கம்ப்ரெஸ் பண்ணாலோ அது பிஞ்ச் பண்ணாலோ அது அழுத்தி விட்டாலோ நம்மளுக்கு ரத்த ஓட்டம் நம்மளுக்கு தடைப்பட்டுச்சு அப்படின்னா மரத்து போகிற மாதிரியோ சூவை பிடிச்ச மாதிரியோ கால் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு நரம்புகள் அழுத்தப்பட்டது அப்படின்னா தாங்க முடியாத அளவுக்கு இழுத்து பிடிக்கிற மாதிரியான வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாமே நம்மளுக்கு டிஸ்க் பிரச்சனை ஏற்பட்டுச்சு, வெர்டிப்ரா அந்த எலும்புகளில் முதுகு தண்டுவட எலும்புகளில் ப்ராப்ளம் ஏற்பட்டது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா எங்களோட மருத்துவமனையில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா முழுமையாக க்யூர் ஆயிரும், திரும்ப வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வரவே வராது. அந்த அளவுக்கு பேக் போன் எல்லாமே அழகாக நம்மளுக்கு செட் ஆயிரும். அதே மாதிரி அந்த பேக் போன் வந்து தாங்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாமே சுருங்கி விரிகிற தன்மை நல்லா நம்மளுக்கு கிடைச்சிரும். அது நல்லா ரிலாக்ஸ் ஆகி ரத்த ஓட்டம் அந்த பகுதிகளுக்கு நல்லா பாஸ் ஆச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எலும்புகள் அந்த வெர்டிப்ரா எல்லாமே நம்மளுக்கு பலமாகும், டிஸ்க்கும் நம்மளுக்கு நல்லா ஹீல் ஆயிரும். டிஸ்க்கு ஹீல் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து அசைவு கொடுக்காமல் தங்கி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. அது கிராக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு விழுந்திருக்கும், அந்த கிராக்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபியூஸ் ஆகும். எப்படி நம்மளுக்கு ஃப்ராக்சர் எல்லாமே நம்மளுக்கு உடஞ்சிது அப்படின்னா அது செட் ஆகுது பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்மளுக்கு அந்த கிராக்ஸ் நம்மளுக்கு ஃபியூஸ் ஆகி வெளியே வந்து நம்மளுக்கு அந்த ஜெல் வந்து மறுபடியும் நமக்கு லீக் ஆகாமல் நல்லா அது கவர் ஆயிடுச்சு அப்படின்னா இது நிரந்தரமாக க்யூர் ஆயிரும், குணமாயிரும். அதே மாதிரி கொஞ்ச நாள் நல்ல மருந்துகள் வந்து எடுத்து முதுகு தண்டுவடம் பலமாகிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஈஸியாக நம்ம க்யூர் பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அழகாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, இங்கிருந்து கால் பண்றீங்க? ஒரு மாசம் எடுக்க முடியல, விட்டுட்டீங்களா? ஒரு மாசமா எடுத்தேன், திரும்பி போல நானு. எடுங்க, ஒரு 3 மாசம் தொடர்ந்து எடுங்க. மேடம், 3 மாசம் தொடர்ந்து எடுங்க. சரி மேடம், சரியா? வாய் எல்லாம் புண்ணா இருக்கு மாதிரி, நாக்கெல்லாம் புண்ணா ஆகுது மேடம். வாய் புண்ணாவுதா? புண்ணாவே புண்ணாயிருக்கு. வயித்துல புண்ணு இருந்தது அப்படினா அது எச்சிலா இருக்கு மேடம். வயித்துல புண்ணு இருந்ததுனா வாய் புண்ணு, நெஞ்செரிச்சல் எல்லாமே இருக்கும். சரியா? ரொம்ப நாள் அல்சர் வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். 1 மந்த் தானே எடுத்திருக்கீங்க, போய் இன்னும் ஒரு 2 மாதம் எடுங்க. அதே மாதிரி ஒரு மாத்திரை வந்து கொடுப்பாங்க, அந்த மாத்திரை வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி நல்லா வாய் நல்லா கொப்பளிச்சு கொப்பளிச்சு அது வந்து முழுங்கிருங்க. சரியா? அது வந்து நம்மளுக்கு வாயில் இருக்கக்கூடிய புண்ணு, அந்த தொண்டை பகுதியில் இருக்க புண்ணு, உணவு குழாயில் இருக்கக்கூடிய புண்ணு எல்லாத்தையும் அது வந்து நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும். அல்சருக்கு கொடுக்கக்கூடிய டானிக்ஸு, பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கக்கூடிய டானிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் மியூக்கோஸாவை நம்மளுக்கு வந்து நல்லா நம்மளுக்கு ஆற்றி கொடுக்க ஆரம்பிச்சிரும். புண்ணு வந்து லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே சரியாயிரும்.
மருந்து எடுத்தால் ஒரு 1 வீக்கில் நல்லா கம்ப்ளீட்டாக சரியாக போயிடும். இரிட்டேஷன்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் தாண்டி நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா எண்டோஸ்கோப்பியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து வயிறு முழுக்க புண்ணு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா, அல்சர் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் 3 மாதம் தொடர்ந்து மருந்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த புண்ணெல்லாமே ஆறி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மல் ஆகும், ஆசிட் செக்ரீஷன்ஸும் நம்மளுக்கு நார்மல் ஆகும், எல்லா புண்ணும் நம்மளுக்கு மாறி வரும். கரெக்டாக அந்த எங்கெங்கேயாவது நம்மளுக்கு எரோஷன்ஸ் ஆயிருந்துச்சு, ஒரு மாதிரி அரிச்சிருந்தது அப்படின்னா அதெல்லாமே நம்மளுக்கு வளர்ந்து ஒன்று போல் நம்மளுக்கு மாறி வரும். அது வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். அது வரைக்கும் காரம் எல்லாமே வந்து குறைச்சி தான் சாப்பிடணும், ஜாஸ்தி வந்து காரம் வந்து எடுத்துக்கக்கூடாது. ட்ரிங்க்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்று நம்ம படிப்படியாக ஸ்டாப் பண்ணணும், அப்படி இல்லாட்டி கம்ப்ளீட்டாக நம்ம குறைச்சிடணும். ஏன்னா அதெல்லாம் ஊற்ற ஊற்ற திரும்ப வந்து நம்மளுக்கு எரோஷன் ஆகிட்டே இருக்கும். மதுவும் நம்மளுக்கு போக போக பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப காட்டமாக இருக்கும், வீரியமாக இருக்கும், டக்குன்னு நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளே போனோடனே புண்ணாக்கி விட்டுரும் நம்மளுக்கு. அதே மாதிரி மரணத்தை தடுக்கக்கூடிய தன்மையை உடைய அந்த வில்வ பழம் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு எங்களுடைய மருத்துவமனையில் லேகியம் வந்து தயார் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்சரில் வந்து ஹெச்பைல ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அப்படியே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிரும். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் வந்து இருக்குது. பயப்பட தேவையில்லை, 1 மந்த் சாப்பிட்டு வந்திருக்கீங்க, தொடர்ந்து ஒரு 1 மந்த்தும் 2 மந்த்ஸ் வந்து தொடர்ந்து எடுங்க. தேவைப்பட்டால் 1 மாதம் நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கோர்ஸ் 3 மந்த்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாதான் 8 வகையான குண்ம நோயும் நம்மளுக்கு சரியாக போயிடும். அந்தளவுக்கு நல்ல மருந்துகள் வந்து இருக்குது. அதே மாதிரி 8 வகையான குண்ம நோயும் தீரும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லி அதுக்கேற்ற மாதிரியான அந்த வில்வாதி லேகியம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக க்யூர் ஆயிருங்க. வரி பண்ணிக்கவே தேவையில்ல, பயப்பட தேவையில்லை. சில பேர்த்துக்கு தூங்காமல் இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாவே தானாகவே ஆசிட் செக்ரேஷன்ஸ் வயிற்றுக்குள்ளே வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதனால ரிலாக்ஸ்டாக இருங்க, நல்லா தூங்குங்க. நைட் வந்து அட்லீஸ்ட் மினிமம் வந்து நம்மளுக்கு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ்னாலும் நம்மளுக்கு தூக்கம் வந்து ஒரு இன்ட்ரப்ட் இல்லாத தூக்கம் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டமுடைய ஃபங்க்ஷன்ஸும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு வந்து பேஸ்டில் பல் துளக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதில் உள்ள கெமிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு வாய்ப்புண்ணை வந்து அதிகப்படுத்தி விட்டுட்டே இருக்கும். அதில் சேர்க்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸு, அதில் சேர்க்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு, அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா புண்ணை வந்து அதிகப்படுத்தி விட்டே இருக்கும், பாய் வந்து பொத்து போக வச்சுட்டே இருக்கும். அதனால் அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு கருவேலம் பல் பொடி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு பல்லை வந்து 2 நாள் துளக்குங்க. அப்படி இல்லாட்டி வேப்பங்குச்சி இருக்குல்ல, அந்த வேப்பங்குச்சி இளங்குச்சியை வந்து எடுத்து 1 நாள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணியில் வந்து ஊற போட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே நம்ம எந்த இடத்துல வச்சு நம்ம பல் துளக்க விரும்புகிறோமோ அந்த பகுதியை மட்டும் கொஞ்சம் நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா ஏதோ ஒரு கல்லை வச்சு நல்லா இடித்து நல்லா ப்ரஷ் மாதிரி சாஃப்டாக ஆக்கிடுங்க. அதையும் கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற போட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதை வச்சு நல்லா பல் இடுக்குகளில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையும் எடுத்து நல்லா துளக்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த வேப்பம் குச்சியோடைய சாறு நாக்கில் படப்பட அந்த வாயில் சுற்றி படப்பட பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டாயமாக உங்களுக்கு வந்து அந்த வாப்புன்னு எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும். அச்சரம், வாயிரணம், ஒரு மாதிரி கொத கொதன்லாம் புண்ணாக்கி வச்சுருப்பாங்க, சிவீர்னு இருக்கும் வாயை திறந்தாங்க நாக்கு திறந்தாங்க அப்படின்னாவே. சில பேர்த்துக்கு வெள்ளை வெள்ளையன்னு புண்ணு இருக்கும், சில பேர்த்துக்கு நாக்கில் வெடிப்போடு சேர்ந்து புண்ணெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரியாயிரும். கருவேலம் பல் பொடியை வச்சு நம்ம பல் துளக்கிட்டு வந்தாலும் அந்த புண் எல்லாமே அச்சரம் எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும். இதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணி இந்த ப்ரஷ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டை போட்டு போட்டு நல்லா ப்ரஷ் பண்ணுவீங்க, கரகரன்னு ப்ரஷ் பண்ணுறப்பயே புண்ணு ஆறவே செய்யாது. இதை மட்டும் மாற்றுங்க. அதுக்கப்புறம் ஆயில் புல்லிங் வந்து 1 நாளைக்கு 1 தடவை மட்டும் பண்ணுங்கள். காலையில் ப்ரஷ் பண்ணதுக்கு இந்த மாதிரி பல் துளக்குனதுக்கப்புறம் வாய் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சோண்டு எடுத்து சும்மா கொஞ்ச நேரம் வாய்க்குள்ளே வச்சு அப்படி கொப்பளிச்சுட்டே இருந்து அதுக்கப்புறம் துப்பிடுங்க. சரியா இதை மட்டும் பண்ணுங்கள், வாய்ப்புண்ணும் சரியாயிரும். வாய்ப்புண்ணு சரியாக ஆக அந்த ஹீட்டு அந்த அனல் அந்த இதெல்லாமே குறைய குறைய பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தொண்டை பகுதி எல்லாமே நம்மளுக்கு புண்ணு ஆறிட்டே வந்து வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்ணு ஆறிட்டு வந்து நார்மல் ஆகிடும். சரிங்களா, அல்சர் வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டே கிடையாது, ஈஸியாக சரியாயிரும். கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதுமானது. சரியா, ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கிருந்து கால் பண்றீங்க? மேடம், நான் தண்டார்பட்டிலிருந்து பேசுறேன். மேடம், எனக்கு சன்னு கோஸ்தான் கேக்குறேன். ஓகே, அவரோட வயசு என்ன சார்?
இருபத்தி ஒரு வயசுலயா என்ன பண்றாங்க படிக்கிறாங்களா வர்க் பண்றாங்களா? முடிச்சாச்சு மேடம், இப்போ வந்து ட்ரை பண்ணிட்டாங்க, ஜாப் ட்ரை பண்ணிட்டாங்க. சரி ஓகே. முத அந்த மொபைல ஃபுல்லா தள்ளி வச்சிட்டு ஒரு 9 மணி 9:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு சின்னதா ஒரு வாக்கிங் போயிட்டு படுத்து தூங்க சொல்லுங்க. சரியா, நல்ல தூக்கம். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கம் இருந்துச்சு அப்படினாவே பிரஷர் வந்து நார்மல் ஆயிடும். வரி பண்ணிக்க தேவையில்லை. பிரஷர் வந்து நமக்கு அதிகமாகிறது என்ன அப்படினா நமக்கு இரத்த கொதிப்பு, ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸு, ஏதோ டென்ஷன், ஏதோ மன அழுத்தம், ஏதோ பயம், ஜாப் கிடைக்கல, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பய உணர்ச்சி, அடுத்த உலகத்தில் நம்ம எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நினச்சி கூட சில பேர்த்துக்கு அந்த டயத்தில் வந்து ரத்தம் நல்லா சூடு ஏறி போய் நல்லா ஹீட் ஆகி கொதிப்பு ஏற்பட்டு அந்த டைம் வந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த இரத்த நாளங்களுக்குள்ளே நம்மளுக்கு பாயக்கூடிய அந்த தன்மை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த இரத்த நாளங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஸ்டிஃபாக டைட்டாக இருக ஆரம்பிக்கும். சரியா, அந்த டைம் வந்து நம்மளுக்கு பிளட் வந்து நம்மளுக்கு உள்ள நம்மளுக்கு வேகமாக அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டட் வெசலுக்குள்ளே நம்மளுக்கு பாஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேகத்தை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம் நம்மளுக்கு வந்து பிளட் வெசல்ஸ் நம்மளுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைட்டாக நம்மளுக்கு இருக்கிறப்போ பார்த்திங்க ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். சரியா, அப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிறப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த டைம் மெஷர் பண்ணி பார்க்குறப்போ ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்னால அப்படியே அந்த ஆர்ட்ரி வந்து அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் ஆகி ஒரு மாதிரி நேரவாயிருக்கும். அது வழியாக பிளட்டு வந்து நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ஃப்ளோ ஆகாது. பிளட்டும் ஒரு ப்ரெஷர் எடுத்து நம்மளுக்கு முன்னோக்கி பாயறதுக்காக ஒரு ஃப்ளோ வந்து எடுக்கும். அதனால சில பேர்த்துக்கு ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். 2-3 நாள் கண்டினியூஸாக தூங்கலை அப்படின்னாவே நார்மலாக பிளட் ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூட 150 அந்த மாதிரி தான் ரேஞ்சஸில் நம்மளுக்கு உயர்ந்து காமிக்கும், அதிகமாக காமிக்கும். சரியா, அதே மாதிரி சில பேர்த்துக்கு அந்த சோடியம் பொட்டாசியம் அந்த மாதிரி உப்பு சத்துக்கள் எல்லாமே இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து உயர ஆரம்பிக்கும். ஹார்ட்டு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும். இசிஜி எக்கோ எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ஆனால் பாடியில் நம்மளுக்கு வந்து இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்ஸ்ன்னு நம்மளுக்கு இருக்கு இல்லையா, நின நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உடம்புல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மாமிசம் இந்த மாதிரி இது எல்லாமே இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து நம்மளுக்கு நின நீரும் நம்மளுக்கு ஒரு பார்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும். லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட் நின நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு திசுகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நீர் இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட், எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு உறிஞ்சி இந்த சைடு போகும் அந்த சைடு போகும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம பாடியை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளூயிட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி டீஹைட்ரேட் ஆக விடாமல் நம்மளுக்கு அதுதான் நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா சோடியம் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து நம்மளுக்கு சரிவர நம்மளுக்கு இருக்காது. இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட் அதில் வந்து சோடியம் வந்து அப்படியே நம்மளுக்கு அந்த நம்மளுடைய செல் மெம்பரன் மூலமாக நம்மளுக்கு ட்ராவல் ஆகி இங்கிட்டிருந்து நம்மளுக்கு அங்கிட்டு நம்மளுக்கு கனெக்ட் ஆகி நம்மளுக்கு செல்லுக்குள்ளே நம்மளுக்கு யூட்டிலைஸ் ஆகி நம்மளுக்கு போயிட்டுருக்கோம். அது நம்மளுக்கு தடைப்பட்டு அந்த இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட் அப்படியே நம்மளுக்கு வந்து பொத பொத நம்மளுக்கு காலில் கையிலலாம் நம்மளுக்கு வீங்கி போய் சோடியம் டிரான்ஸ்போர்டேஷன் சரியாக இல்லை அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு ப்ரெஷர் வந்து அதிக ஆரம்பிக்கும். அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உப்பு குறைங்க உப்பு குறைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கரெக்டாக நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா ப்ரெஷர் வந்து நம்ம நார்மல் பண்ணிடலாம். ப்ரெஷருக்காக வரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ எங்களோட மருத்துவமனையில் ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் ப்ரெஷருக்காக நல்ல டேப்லெட்ஸ் இருக்குது. அதை எடுத்து ஒரு 1-2 days உங்களுக்கு ப்ரெஷர் வந்து உங்களுக்கு நார்மல் ஆகிடும். வரி பண்ணிக்க தேவையில்லை, எதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. மருத்துவமனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை டி நகரில் ஹபீபுல்லா ரோட்டில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அங்கே கூட அவங்கள கூட்டிகிட்டு வந்து நேரில் கூட்டிகிட்டு வந்து கூட நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெஷர் வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போவே நீங்கள் வந்து ப்ரெஷருக்காக மாத்திரை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் உங்களுக்கு எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்து நார்மல் ஆகி அவங்களுடைய அந்த ஆர்ட்ரிஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகிடுச்சு,
ஏதாவது எக்ஸ்ட்ரா செல்லர் ஃப்ளூயிட் அக்யூமிலேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சரி பண்ணி விட்டுட்டோம். யூரின் நல்லா வெளியே நல்லா போயிட்டு நல்லா தூங்கினாங்க, நல்லா ரிலாக்ஸ்டாக ஒரு மூணு நாலு நாள் நல்லா தூங்கி எதிர்ச்சாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு வரிசும் இல்லை டென்ஷனும் இல்லை அப்படின்னாவே இது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். சரிங்களா? மருத்துவமனை ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை டி நகரில் இருக்கு, நேரில் கூட நீங்கள் பார்க்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் பவானி பேசுறேன், திருவள்ளூர் மாவட்டத்தில இருந்து. ஓகே பவானிமா, இது யாருக்கான கேள்வி? மேடம் இந்த கால் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். ஓகேமா, உங்க வயசு என்ன? எனக்கு வந்து 51 மேடம். நான் வந்து கீழே விழுந்துட்டேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. எனக்கு வந்து ஜவ்வு கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்னு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்து சொன்னாங்கன்னு அதுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிசியோதெரபி பண்ணோம், அதுக்கப்புறம் அண்ணா இதுல போயிட்டு கூட அந்த இந்த நாட்டு இந்த இல்ல விழுந்து எந்த இடத்துல எந்த இடத்துல அடிபட்டது? முட்டி மேடம், முட்டி, முட்டியில. சரி. அப்ப எனக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் தான் நடக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே நரம்பு வந்து இழுக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல மேடம். நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கா? எங்க இருந்து நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கு? இடுப்புல இருந்தே இழுக்கிற மாதிரி இருக்கா? முன்பக்கம் விழுந்தாலும் சரி பின்பக்கம் விழுந்தாலும் சரி கண்டிப்பா பேக் போன் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ரொம்ப நேரம் நின்னா கீழ் முதுகு வலி இருக்குமா? அந்த முதுகு வலி எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு கால் வலி தான் பிரச்சனை, நடக்க முடியும் அப்படின்றது பிரச்சனை. ரெண்டு வலியுமே இருக்குதானே? எப்பயாவது முதுகு வலி வரும் மேடம், முட்டில வீக்கமும் இருக்கா? முட்டில வீக்கம் இருக்கா? தூக்கம் நல்லா இருக்கா? தூக்கம் மட்டும் வந்து 4 மணிக்கு அப்படியே முடிச்சு வந்துடுது. நிம்மதியா தூங்கி எந்திரிச்சிட்டீங்க தொடர்ந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆயிருக்கலாம். சரியா? ஏதாவது லிகமெண்ட் ஏதாவது நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது பாதிச்சிருக்கலாம், டேர் ஆயிருக்கலாம், இல்லாட்டி லைட்டாக கிழி இந்த ஜவ்வு கிழிஞ்சிருக்கலாம், இல்லை நம்மளுக்கு எலும்புகள் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு குறைஞ்சி போய் அந்த முட்டு தொடை எலும்பு கீழே உள்ள அந்த கால் எலும்பு நம்மளுக்கு உராய்வு ஏதாவது ஏற்படுறதுனால கூட நம்மளுக்கு இந்த வலிகள் வந்து இருக்கலாம், வீக்கமும் நம்மளுக்கு ஏற்படலாம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிற்றரத்தை இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நாட்டு மருந்து கடைகளை வாங்கிட்டு கூட வந்து வச்சுக்கலாம். அதை மட்டும் பவுடர் மாதிரி பண்ணி வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு தேன்லேயோ இல்லை ஹாட் வாட்டர்லேயோ கலக்கி குடிச்சிருங்க. அதே மாதிரி குருந்தொட்டி, சிற்றாமுட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்குது, பேராமுட்டின்னு சொல்லக்கூடிய மூலிகை இருக்குது. அந்த சிற்றாமுட்டியும் பேராமுட்டியும் 50-50 கிராம்ஸ் எடுத்துகிட்டு வந்து வாங்கி நல்லா அதை அரைச்சி பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றா ரெண்டாக சும்மா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டாவே போதுமானது. அது ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் போட்டு தண்ணி ஒரு 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அது வந்து நல்ல எசன்ஸ் அது வந்து நல்லா இறங்கணும். 5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து 30 ml நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அந்த 30 ml வந்து காலையிலையும் நைட்டுக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா அந்த முட்டியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் அது எல்லாமே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும், முட்டு வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும் அந்த கஷாயத்துக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது வேப்பெண்ணெய்
இல்லை சாதாரண விளக்கெண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட அது லைட்டாக ஹீட் பண்ணி அந்த ஜாயிண்ட் அந்த முட்டி ஜாயிண்ட் பகுதிகளில் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அது நல்லா அப்ளை பண்ணி விடுறப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரத்த ஓட்டம் நல்லா அந்த பகுதிகளுக்கு நல்லா பாய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு அது எல்லாமே அப்படியே ரெஜுவினேஷன் ஆக ஆரம்பிக்கும், ரீக்ரோத் ஆக ஆரம்பிக்கும். அந்த டேமேஜ் ஆன டிஷ்யூஸு, டேமேஜ் ஆன கார்ட்லேஜ், போன் எல்லாமே நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். போனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பேரிங் ப்ராசஸ் கண்டிப்பாக நடக்கும். அந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் நடக்கும்போது தான் நம்மளுக்கு போன்ஸ் பர்ஸ் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அந்த போன்ஸ் பர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக நம்மளுக்கு உருவாச்சு அப்படின்னா அந்த தேஞ்சு போன இடத்துல மட்டும் நம்மளுக்கு உருவாச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு சரிப்பட்டு வரும். அது நம்ம பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட், வர்ம ட்ரீட்மெண்ட், அந்த டெய்லி ஆயில் அப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது தான் கரெக்டாக அந்த தேஞ்சு போன இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும். சும்மா அப்படியே விடுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது எதையாவது நம்மளுக்கு டச் பண்ணுறப்போ, நீங்கள் வந்து கால்சியம் டேப்லெட்டு அந்த மாதிரி எதையாவது எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது அப்நார்மலாக வேறு வேறு எங்கெங்கேயாவது நம்மளுக்கு வளர்ந்துச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து நாள் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கால்சியம் வந்து சப்ளிமெண்ட் வந்து வலிக்காக நல்லதுக்கு அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. ஆனால் அது நிறைய பேர்த்துக்கு வந்து உள்ளுக்குள்ளே போய் இந்த மாதிரி மாற்றத்தை பண்ணி விடுது அப்படின்றது தெரியாது. கால்சியம் வந்து நம்மளுக்கு பாடியில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு கண்டிப்பாக நம்ம பிளட்லேருந்தே நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு அதே மாதிரி நம்மளுக்கு அது குறைவு ஏற்பட்டுச்சப்புன்னா நம்ம தைராய்டு கிளாண்டை நம்ம நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து நம்ம ஈடுகட்டி கொண்டு வரலாம். அதையும் தாண்டி நம்மளுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா நல்ல கால்சியம் சத்து சார்ந்த உணவுகள், மோர் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா அளவில் எடுத்துக்கிட்டாவே போதுமானது. தேவையான கால்சியம் உடம்புக்கு நம்மளுக்கு கிடைச்சிரும். அதை விட்டுட்டு மாத்திரை டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம்னா 3 மாதம், 4 மாதம், 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், சில பேர் 10 வருஷம் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படி எடுக்க எடுக்க தான் ரொம்ப வஸ்ட் ஆகும். எக்ஸ்ட்ரா கால்சியம், தேவையில்லாத கால்சியம் இப்படி வருஷக்கணக்காக எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுதான் போய் டெபாசிட் ஆயிடுது. கண்ட கண்ட இடத்துலலாம் டெபாசிட் ஆயிடுது. டெபாசிட் ஆகி நம்மளுக்கு போன்ஸ் பர்ஸ் நம்மளுக்கு தேவையில்லாத கரைஞ்சி போன இடத்துலேருந்து நம்மளுக்கு போன்ஸ் பர் நம்மளுக்கு உருவாக்கி வந்துச்சு அப்படின்னா அது ஒரு நார்மலான விஷயம். தேவையில்லாத இடத்துல அங்கங்கே அங்கங்கே நம்மளுக்கு ஸ்பர் நம்மளுக்கு உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் சேர்ந்து நம்மளுக்கு உரசை தான் ஆரம்பிக்கும். உராய்வு ஏற்பட்டு ஸ்பேஸ் குறைஞ்சி நடக்க முடியாது, நிற்க முடியாது. அதுதான் போன் வந்து சில பேர்த்துக்கு அப்படியே ஒட்டுன மாதிரி இருக்கும் எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தா. இந்த மாதிரி தப்பு நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது வந்து எடுத்துக்காதீங்க. ப்ராப்பராக எடுத்தீங்கன்னா ஒரு மாதம் எடுக்கிறீங்களா விட்டுருங்க, அது ஒன்றும் பண்ணாது. அப்படியே வருஷக்கணக்காக இயர்ஸ் கணக்காக கால்சியம் டேப்லெட்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி போன்ஸ் பர்ஸ் வந்து நிறைய வளர்ந்து வளர்ந்து நம்மளுக்கு அப்நார்மல் க்ரோத்தும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால் அதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். நீட்டாக நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியம் முட்டி வலிக்கு என்ன அப்படின்னா மலச்சிக்கலை சரி பண்ணிவிட்டு செரிமானத்தை வந்து நல்லா தூண்டிவிட்டு வயிற்றில் மந்தம் சேராமல் காற்று சேராமல் அதே மாதிரி அந்த ஜாயிண்டில் வந்து நீர் கோர்த்துக்காமல் வாத நீராக நம்மளுக்கு கோர்த்துக்காமல் அந்த ஜாயிண்ட்லேயும் போய் நம்மளுக்கு வந்து காற்று நம்மளுக்கு தேங்காமல் அதை கலைச்சி விட்டு அதுக்கேற்ற மாதிரியான முறையான ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு வெளி எக்ஸ்டர்னலாக நம்ம அந்த ரத்த ஓட்டத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 10 ஒற்றடம் இந்த மாதிரி ஜானு வஸ்தி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே நிறையா இருக்குது. பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட்டு இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு நல்ல ஆயில் அப்ளிகேஷன் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைக்கு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே முட்டி வலி சரியாயிரும். அறுவை சிகிச்சை தேவை கிடையாது. கண்டிப்பாக சரியாயிட்டு திரும்ப நம்மளுக்கு முட்டி நல்லா ஸ்ட்ரென்த் ஆகி வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு இந்த பிரச்சனை நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். ஒரு தடவை நம்மளுக்கு நல்லா சரியாகி வந்துருச்சு அப்படின்னாவே முட்டி நல்லா திடமாயிரும். அந்த மசில்ஸ், அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும், நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிரும். ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு அப்படின்னாவே வீக்னஸ் ஏற்பட தான் நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போன்ஸ் வந்து அப்படியே உரச ஆரம்பிக்கும். பலமாயிருச்சு, ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு அப்படின்னா திடமாக நிற்கும், உரசாது. மீன் டைம் நம்மளோட வெயிட்டையும் குறைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நார்மல் ஆயிரும், நம்மளுக்கு பாரம் வந்து முட்டிகளுக்கு போகாது. இதெல்லாம் பண்ணுறப்போ நிரந்தரமாக சரியாயிரும். இப்போ எங்களோட மருத்துவமனையில் எத்தனையோ பேர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி பயந்து போய் வருவாங்க பேஷண்ட் எல்லாருமே. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. பேஷண்ட் வந்து பார்க்குறப்போ சொல்லுவாங்க நடக்க முடியாமல் இப்படி ஆடி ஆடி நடந்து வருவாங்க, சாஞ்சு சாஞ்சு நடந்து வருவாங்க. சில பேர் ஸ்டிக்கோடு நடந்து வருவாங்க, வாக்கர் வச்சு நடந்து வருவாங்க. சில பேர் வீல் சேரில் வருவாங்க, சில பேர் ஒருத்தவங்களை பிடிச்சி தாங்கி தாங்கி வருவாங்க. இந்த மாதிரிலாம் தான் வருவாங்க. அதுவும் வலி மாத்திரைகளை போட்டுக்கிட்டே அந்த மாதிரி நடக்க முடியாமல் தான் வருவாங்க. ஆனால் அடுத்து 1 மாதம் கழிச்சு அந்த பேஷண்ட் வந்து திரும்ப மறு கன்சல்டிங் வர்றப்போ அந்த வலி மாத்திரையும் அவங்க விட்டுருப்பாங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள், அந்த எண்ணெய், இந்த ட்ரீட்மெண்ட்டு இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நடந்து வருவாங்க. முதல் மாதத்துக்கும் 2வது மாதத்துக்கும் அவங்களோட நடை வந்து கம்பேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக வேகமாக தான் இருக்கும். அது நிறைய பேர் நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கோம். சர்ஜரி இல்லாமையே இந்த மாதிரிலாம் நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதனால் வந்து எடுத்தோடனே போய் சர்ஜரி பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப நம்ம சர்ஜரி பண்ணவங்களுக்கும் வலி வந்துடுது, வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஒரு சைடு பண்ணவங்களும் மருத்துவமனைக்கு வராங்க, நல்லா இவ்வளோ தூரத்துக்கு நல்லா
பண்ணி வச்சிருப்பாங்க, பண்ணி வச்சும் திரும்ப கால் ஃபுல்லாக வலிக்குதுன்னு சொல்லிலாம் நிறைய பேஷண்ட் வந்துட்டு தான் இருக்காங்க மருத்துவமனைக்கு. அதனால எடுத்தோடனே போய் ஆப்ரேஷன் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் இந்த வைத்தியத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, இதுலயே சரியாயிரும். முட்டி வலிக்கு எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நிரந்தரமான தீர்வு வந்து இருக்கு. அதே மாதிரி எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இங்கெல்லாம் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. ஆந்திரா, தெலுங்கானாலாம் 20-க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் அங்கே இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக ஜிஎம்பி லைசன்ஸோட சர்டிஃபிகேட்டோட முறைப்படி தயார் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நிறைய பிரச்சனையிலேருந்து, நிறைய வியாதிகள்லேருந்து நிரந்தரமான தீர்வு வந்து இருக்குது. நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரொம்ப முடியாதவங்க, ரொம்ப நடக்க முடியாதவங்க, முதுகு தண்டுவட வலிகள், முட்டி வலி இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் நடக்க முடியாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஐபி பேஷண்ட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் நமக்கு நம்ம தேவைப்படுற மாதிரி எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட் நல்லா கிடைக்கும். நல்லா நடக்க ஆரம்பிச்சிடலாம். வலி மாத்திரைகள் இல்லாமல் நார்மலாகவே நம்மளால் இருக்க முடியும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நாங்கள் பல்லாச்சிலிருந்து கால் பண்ணுறேங்க. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எங்க பாப்பாக்கு 5 வீக் முடிஞ்சு 6 வீக் பிறந்திருக்குங்க. ஓகேம்மா. எங்க பாப்பாவுக்கு வந்து இந்த அடிப்பட்ட இடத்துல கண்டின மாதிரி காலில் முட்டியில அந்த மாதிரி ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா, ஒரு மாசத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி வருதுங்க மேடம். என்னம்மா அடிப்பட்ட இடத்துல? அடியே படுறது இல்லைங்க மேடம், அடிப்பட்ட இப்படி ரத்த கட்டு மாதிரி கண்டின மாதிரி கரையே ஆகும் இல்லைங்க, ரத்த கட்டு மாதிரி செவந்து செவந்து வருதா? செகப்பா இல்ல மேடம், கொஞ்சம் பிளாக்கா தெரியுற மாதிரி ரவுண்ட் ஷேப்பா ரவுண்டா வருது. அதுக்குள்ள பார்த்தா ஒரு இடத்துல பார்த்தா சின்ன கொசு கடிச்சு தழும்பு மாதிரி, சின்ன உருண்டை மாதிரி, சின்னதா ஒரு இருக்கு, கொசு கடிச்சு மாதிரி தடிப்பு மாதிரி இருக்கு ஒரு ஒரு இடத்துல. ஒவ்வொரு இடத்துல சும்மா அந்த கந்தின மாதிரி கருப்பா மட்டும் கருவளைய மாட்டேன், அந்த மாதிரி மட்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு எங்கெங்கெல்லாம் இருக்கு? பாப்பா ஃபர்ஸ்ட் வந்து முதுகு தண்டுக்கு பக்கத்துல பின்னாடி வந்துச்சு மேடம், அப்புறம் கையில ஒரு கையில ஒரு பக்கம் வந்துச்சுங்க, காலு முட்டிங்கல கீழே ஒரு சைட் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி வேற வேற போயிட்டு போயிட்டு வருதா இல்ல வந்துட்டு அப்படியே இருக்கா? மறந்துடுங்க மேடம், வலியெல்லாம் வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், அதனால தான் பெயின் இருக்கும். சரியா, நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ரேஷஸ் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டது அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு பெயின் வந்து இருக்காது. அவங்களுக்கு வந்து பாடி வீக்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல வந்து லைட்டாக டச் பண்ணுறப்போ லைட்டாக வலி இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒன்றும் இல்லை, அலர்ஜினால தான். இது அலர்ஜி சில பேர்த்துக்கு இருந்துச்சு, ஐஜி லெவல்ஸு, ஐஜிஎம் லெவல்ஸு, இந்த மாதிரி இம்யூனோக்ளோபின் லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது சில பேர்த்துக்கு 500-600, சில பேர்த்துக்கு 1000க்கு மேலே அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ சில பேர்த்துக்கு இந்த மாதிரி வந்து ஒரு டார்க் பிக்மெண்டேஷன், ரத்தக்கட்டு மாதிரி ஒரு பிளாக் கலர்லேயோ இல்லை ப்ரௌன் கலர்லேயோ நம்மளுக்கு வந்துட்டு வந்துட்டு நம்மளுக்கு மறைய ஆரம்பிச்சிரும். சில பேர்த்துக்கு டக்குன்னு அடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த இடத்துல மாறிடும், கலர் மாறிடும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க ஏதோ ஏதோ ஃபுட்டு வந்து மாற்றி எடுக்கிறோம் அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு அந்த ஒரு கலர் ஃபார்மேஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு அப்படியே அந்த இடத்துல வந்து கிள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னாலும், இல்லை ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல ஃபுல்லாக அப்படி கருப்பாக அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். அது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அலர்ஜினால தான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய ப்ராப்ளம் கிடையாது, சரியாயிரும். நல்லா பிளட்டு நல்லா ரெஜுவினேட் ஆயிடுச்சு அப்படின்னா இது சரியாயிரும். இதுக்கு சாதாரணமாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அருகம் புல் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய வேர் வந்து நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும், வேர் கிழங்குகளாகவும் சில கடைகளில் வந்து கிடைக்கும், எது கிடைச்சாலும் பரவாயில்ல. இதை வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் லாட்டி 2 ஸ்பூன் பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஒரு 4-5 டப்பில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு 30 ml வரைக்கும் நல்லா வத்துற மாதிரி நல்லா கொதிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு 1 month தொடர்ந்து காலையில் எந்திரிச்சோன்னே சூப் மாதிரி வச்சு அதில் கொஞ்சம் மிளகு சீரகம் அந்த மாதிரி கூட போட்டு நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். அதை பண்ணிவிட்டு ஒரு 30 ml மட்டும் டெய்லி கொடுங்க, ஒரு 1 month கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த இது ஆன் அண்ட் ஆஃப் வர்றது வந்து நம்மளுக்கு நின்றோம், வருது போகுது அப்படி இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு சரியாயிரும்.
அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆகிடும். அதே மாதிரி இந்த அருகம் புல் இருக்குது பார்த்தீங்களா, சாறை எடுத்து 100 ml சாறு எடுத்தீங்க அப்படின்னா 100 ml தேங்காய் எண்ணோட சேர்த்து காய்ச்சுங்க. அதுக்கப்புறம் அதிமதுரம் வந்து ஒரு 5 கிராம் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா அரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ஒரு உருண்டை மாதிரி எடுத்துக்கிட்டு இதோட சேர்த்து போட்டு நல்லா காய்ச்சுங்க. மெழுகு பதம், கரகரப்பு பதம், அந்த பதம் வர வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் கொஞ்சம் நைட்டாக அந்த ஸ்கின்லலாம் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி டார்க் பிக்மெண்டேஷன்ஸ் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும், திரும்ப வராமல் இருக்கும். அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு சேஞ்சஸ் நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக சரியாயிரும், ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. சரியா, பயப்பட தேவையில்லை. முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், டிஸ்க் பல்ஜ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கான மசாஜஸ் கொடுக்கணும், நீங்கள் கடிவசதி இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குன்றப்போ உங்களோட ஹாஸ்பிட்டலில் தங்க வேண்டிய நாட்கள் எத்தனை நாட்கள் இருக்க வேண்டியது அவசியம் இருக்கும், அப்படி தங்கினா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுமா, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்து நல்லா சிவியராக இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 டேஸ் மட்டும் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தாவே போதும், கண்டிப்பாக கட்டாயமாக வந்து நல்லா க்யூர் ஆயிரும். திரும்ப நம்மளுக்கு வராத அளவுக்கு பேக் போன் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு உள்ளுக்குள்ளே மூலிகை மருந்துகள் வந்து கொடுத்துருவோம். அது மட்டும் ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து மூலிகை மருந்துகள் மட்டும் எடுத்துக்கிட்டாவே போதுமானது. ஆனால் ட்ரீட்மெண்ட் டைம் டூரேஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 டேஸ் மேக்ஸிமம் வந்து போதுமானது, அதுலேயே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த செட் ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு நம்ம வெயிட் எல்லாமே நம்ம தூக்காமல் இருந்தோம் அப்படின்னாவே கட்டாயமாக டிஸ்க் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆயிரும். திரும்ப நம்மளுக்கு வாழ்நாள் நம்மளுக்கு அது பெரிய ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்படுத்தாமலையும் நம்மளுக்கு இருக்கும். அந்தளவுக்கு நல்ல டிஸ்க் பல்ஜ் ப்ரொட்ரூஷன்ஸு, லம்பா ஸ்பாண்டிலோசஸ், லம்பா ஸ்பாண்டிலைட்டிஸ், செர்விக்கல் ஸ்பாண்டிலோசஸ், செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், அதே மாதிரி டிஸ்க் பல்ஜ், L4-L5 கம்ப்ரெஷன், இந்த மாதிரி நர்வ் கம்ப்ரெஷன், நர்வ் ரூட் கம்ப்ரெஷன், என்பிளேட் ஆஸ்டியோஃபைட்டிக் சேஞ்சஸ் இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் முதுகு தண்டுவடத்தில் ஏற்படுது பார்த்தீங்களா, அத்தனையும் சரியாயிரும், கண்டிப்பாக க்யூர் ஆயிரும், கட்டாயம் சரியாயிரும். ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? தென்னரசு. ஓகே சார், இது யாருக்கான கேள்வி சார்? நமக்கு தான் மேடம், ஒரு 5 வருஷமா சுகர் இருந்துட்டு இருக்கு. ஓகே, உங்க வயசு? வயசு 53. பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம், சொல்லுங்க. 5 வருஷமா சுகர் இருந்துட்டு இருக்கு. 5 வருஷமா இப்ப மெடிக்கல்ல இருந்து சீரத்துல மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன். சரி, நான் ரொம்ப சாப்பிட உடம்புல ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. எப்படின்னா நீர் ஓவரா போயிட்டு இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணி மாத்திரை போட்டாக்க 1-2 செட் மாத்திரை போட்டாதான் நிக்குது, இல்லாட்டி மறுபடியும் இதாகுது. அது என்ன மேடம், நம்ம யூரின் அதிகமா போயிட்டே இருக்கா? இல்ல, மாத்திரை கொஞ்சம் தனியா இருக்க மெடிக்கல்ல வாங்கி போட்டாக்க நிக்குது. இல்ல இல்ல, யூரின் அதிகமா போகுதா? நீர்னா யூரின் அதிகமா போகுதா? யூரின் போகுது. நைட் எல்லாம் போகுது நிறைய. நைட் தான் மேடம். உடம்பு குறையுது. உடம்பு குறையுது. ஆமா மேடம். சரி, ஓகே. இப்போ சுகர் எவ்வளவு இருக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் எவ்வளவு இருக்கு? இப்ப லாஸ்ட் எடுத்தது அண்ணாமாசம் எடுத்தது வந்து 140 இருந்துச்சு. சாப்பிடறதுக்கு முன்னாடியா? சரி, ஓகே, அது விடுங்க. அந்த பெர்சன்டேஜ் சொல்வாங்க, HbA1c சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்கும், அது கேக்குறேன் நானு. தெரியலையா? தெரியல மேடம். சரி, ஓகே. சரி, ஒன்றும் இல்லை, இது சரியாயிடும். ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சுகர்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இது ஒரு பற்றாக்குறை தான். நோயின்னு நினைச்சா நோய், பெரிய நோயின்னு நினைச்சா பெரிய நோய், சரியா? ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சா இது ஒரு குறைபாடு மட்டும்தான். இன்சுலின் குறைபாடுனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகாமல் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு பிளட்டில் குளுக்கோஸாக நம்மளுக்கு வாண்டர் ஆகிட்டு இருக்கு, அது சுற்றிட்டு இருக்கு, சொல்லணும் சொல்லணும் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் பரவி போகிறதுனால அத்தனை ஆர்கன்ஸையும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுது, அவ்வளோதான் சுகர், வேறு ஒன்றுமே கிடையாது, சரியா? இந்த இதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். கணையத்துலேருந்து இன்சுலின் வந்து செக்ரீட் பண்ண வச்சிடலாம். சப்போஸ் ஏதாவது பீட்டா செல்ஸ் நம்மளுக்கு அழிஞ்சு போயிருந்தது அப்படின்னா அதை ப்ராப்பராக ரெஜுவினேட் பண்ணி நம்ம இன்சுலினை வந்து செக்ரீட் பண்ண வைக்கணும். செக்ரீட் ஆன இன்சுலின் வந்து பார்த்திங்க அப்படின்னா முறையாக நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்ஸ், மாவுச்சத்து பொருட்கள் வந்து
முழு அளவில் நம்மளுக்கு செரிமானமாகி நம்மளுக்கு சேர்றப்போ ரத்தத்தில் நம்மளுக்கு குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்டாக நம்மளுக்கு மாறி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்சுலின் போய் அதில் பைண்ட் ஆகி நேச்சுரலாக நம்மளுக்கு சுகர் லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். சரியா, நார்மல் ஆகிடும் சுகர். அதே மாதிரி சுகர் நல்லா ஃபாஸ்டிங் போஸ்ட் பண்ணல அந்த வேல்யூஸ் நார்மலாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே 3 மாதத்துக்கு எடுக்கக்கூடிய ஹீமோக்ளோபினில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவுகளும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடும். 4-5 அந்த மாதிரி நம்ம ரேஞ்சஸ் நம்மளுக்கு வந்துடும். சரியா, அதனால் சுகருக்காக பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு சாப்பிட்ற சாப்பாடு நல்லா ஒழுங்காக நல்லா முறையாக டைஜஷன் ஆகிறதுக்கு வாய்க்கில் போட்டதுக்கப்புறம் நல்லா மென்று உமிழ் நீரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கூல் ஆக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம விழுங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா 2-3 தடவை வாக்கிங், 10-15 நிமிஷம் நல்லா வாக்கிங் பண்ணி கொடுத்தாவே சில பேர் சாப்பிட்டு சாப்பிட்டு போய் படுத்து தூங்கிடுவாங்க, செரிமானமே ஆகாது. எப்போ சாப்பிட்டிங்கனாலும் ஒரு சின்னதாக ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் ஒரு வாக்கிங் மாதிரி எடுத்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே சுகர் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ எங்களோட RJR ஹெர்பல் மருத்துவமனையில் சுகருக்காக மூலிகை சாறு டானிக் எல்லாமே கொடுக்குறோம். அது எடுக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு 1 மாதத்தில் உங்கள் சுகர் எல்லாமே கட்டாயம் நார்மல் ஆயிரும். நார்மல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க மாத்திரைகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க. அடிக்கடி யூரின் போச்சு அப்படின்னா இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு வெளியேறும், டீஹைட்ரேஷன் ஆகி ஆகி உடம்பு சாப்பிடுவீங்க, நல்லா தான் சாப்பிடுவீங்க, ஆனால் சத்து ஏறாது, சத்து பிடிக்காது, உடம்பு வெயிட்டு குறைஞ்சிட்டே போகும். இது எல்லாமே நம்மளுக்கு மாறிடும். யூரின் அடிக்கடி கழுகிறது எல்லாமே நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிரும், நார்மல் ஆகிடும். உடம்புல வந்து டயர்ட்னஸ், அசதி, சோர்வு இந்த மாதிரி எதுவும் இருக்காது. சில பேர்த்துக்கு தலை சுத்தல், மயக்கம், கிறுகிறுப்பு இந்த மாதிரிலாம் சுகர் பேஷண்ட்டுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எந்த தொந்தரவுகளும் இருக்காது. அதே மாதிரி சுகர்னால நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கை கால் எரிச்சல், கை கால் நரம்பு தளர்ச்சி, நரம்பு குத்துற மாதிரி, அது காலில் வந்து ஊசி மாதிரி குத்துறது, கால் வந்து ஒரு மாதிரி மரத்து போகிறது, உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது, புண்ணு வந்துச்சுன்னா ஆறாமல் இருக்கிறது, அதே மாதிரி கல்லீரலை சுற்றி கொழுப்பு படுகிறது, இருதயத்தில் பாதிப்புகள் வந்து ஏற்படுறது, சிறுநீரகம் வந்து செயலிழந்து போகிறது, கண் பார்வை வந்து மங்குறது, இந்த மாதிரி அத்தனை சர்க்கரையினால் ஏற்படக்கூடிய அதிகமாக தாகம் எடுக்கிறது, அதிகமாக பசி எடுக்கிறது, அதிகமாக சலசலன்னு வேர்த்து கொட்டுறது, இந்த மாதிரி உடம்பு டயர்ட்னஸ், உடம்பு வந்து உருக்கி போட்ட மாதிரியான ஒரு சோர்வு, உடம்பு எடை வந்து குறைதல், இந்த மாதிரி அத்தனை சுகர்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிடும். அந்தளவுக்கு எங்களோட RJR ஹெர்பல் மருத்துவமனையில் சுகருக்காக வந்து மூலிகை டானிக் இருக்குது. அதை ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா 3 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட HbA1c லெவல், ஃபாஸ்டிங், போஸ்ட் பண்ணல், அது எல்லாமே நம்மளுக்கு சரியாயிடும். இன்சுலின் போட்டும் குறையாமல் 400, 500, 600 சொல்லி சுகர் லெவல் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட பேஷண்ட்டுக்கு கூட எங்களோட மூலிகை சாறு மருந்து எடுத்து சுகர் நல்லா குறைஞ்சி நார்மல் ஆயிருக்கு. அவங்கெல்லாம் இன்சுலின் ஸ்டாப் பண்ணிட்டு ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி புண்ணு, நாள் பட்ட புண்ணு கொதறி போய் வச்சுருப்பாங்க, சில பேர்த்துக்கு புண்ணில் புழு எல்லாமே உருவாகி வரும், அந்த மாதிரி அழுகி போன புண்ணு கூட நாங்கள் கொடுத்த அந்த மூலிகை தைலத்தை வந்து அப்ளை பண்ணிட்டு வந்து வந்து அது எல்லாமே அவங்களுக்கு ஆறியிருக்கு, மாறியிருக்கு. அதே மாதிரி சுகர் குறைய குறைய புண்ணு ஆறி வர ஆரம்பிக்கும், சதையெல்லாம் நல்லா வளர்ந்து வர ஆரம்பிக்கும், பஸ்ஸு அந்த மாதிரி சீல் கொடுத்துட்டு இருந்தாலும் அழுகி போயிட்டு இருந்தாலும் அது எல்லாமே நம்மளுக்கு மாறி வர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு எங்களோட RJR ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. பாரம்பரியமாக 4 தலைமுறைகளாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. சுகர்னு வந்து நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லை, கட்டாயம் அதை சரிப்படுத்திடலாம். 20 வகையான நீரிழிவு நோயும் சித்தர்கள் வந்து தீரும், அதுக்கேற்ற மாதிரியான முறையான மூலிகை சிகிச்சை மருந்துக்களும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் அட் ப்ரெசென்ட் ஆவாரம் பூ, நாவல் பட்டை, நாவல் கொட்டை, கடல் அழிஞ்சில், கோரைக்கிழங்கு, கோஷ்டம், மருதம்பட்டை, இது எல்லாமே வந்து ஒரு 50-50 கிராம் செலவு எடுத்து வச்சுட்டு நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி வந்து ஒரு 4-5 தண்ணி நல்லா ஊற்றி நல்லா ஒரு 50 ml வரைக்கும் நல்லா வத்த வச்சு காய்ச்சி அதை ஃபில்டர் பண்ணி அது காலையில் இருக்க, மதியம் இருக்க, நைட்டு இருக்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமோ தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக சுகர் லெவல் நல்லா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு குறைஞ்சிரும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம் ரகுடுவாஞ்சேரியில இருந்து பேசுறேன் மேடம், நித்யா. ஓகே மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக, நம்ம எறும்பல் இருந்துட்டே இருக்கு. ஓகே, உங்க வயசு? வயசு வந்து 43. பேசலாம். வணக்கம். ஆமா வணக்கம். ஆ சொல்லுங்க டாக்டர். நான் என்ன தொந்தரவு? இருமல் இருந்துட்டே இருக்கு டாக்டர். வரட்டு இருமலா இருக்கா இல்ல? என்ன மருந்து சாப்பிட்டாலும் நிக்க மாட்டேது.
இல்ல இல்ல ட்ரை காஃப் மாதிரி தான் இருக்கு. ட்ரை காஃப் மாதிரி தான இருக்கு. நைட் டைம் ஜாஸ்தியா இருக்கா பகல் டைம் ஜாஸ்தியா இருக்கா? படுத்தவே அதிகமா வருது டாக்டர். சரி ஓகே ஓகே. பேசும்போதே இருமல் வருது. ஒன்றும் இல்லை, ப்ராங்கைடஸ் பிரச்சனை இருக்கலாம் சரியா. இந்த சுவாச குழாய் வந்து நம்மளுக்கு அலர்ஜியாக இருக்கலாம். நுரையீரலுக்குள்ள சளி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு காஃப் வந்து நம்மளுக்கு வருது. வரட்டு இருமல் ட்ரை காஃப் மாதிரி நம்மளுக்கு வருது அப்படின்னா நுரையீரலுக்குள்ள சளி வந்து பார்த்திங்கம்னா ரொம்ப நாளாக வந்து சில பேர்லாம் வந்து சளி காய்ச்சல் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாவே எடுத்தோடனே ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா சளி வந்து உள்ளுக்குள்ளே உறைஞ்சி போய் நார் மாதிரி அந்த ஃபைபர் மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி நார் மாதிரி நம்மளுக்கு ஒட்டிகிட்டு இருக்கும், அந்த சுவர்களோடு ஒட்டிகிட்டு இருக்கும். நுரையீரலில் பல லட்சக்கணக்கான காற்றறைகள், அதே மாதிரி ஒரு நுரையீரல் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். அது நல்லா ஈஸியாக நம்மளுக்கு சாஃப்டாக சுருங்கி விரியக்கூடிய தன்மை நம்மளுக்கு இருக்கும். அதில் சளி கோர்த்துக்கிடுச்சு ஸ்பாஞ்சிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியை ஊற்றி வச்சோம் அப்படின்னா அது எவ்வளோ ஹார்டாக இருக்கும். தண்ணி இல்லாமல் ஃப்ரீயாக அதுக்குள்ளே காற்று மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா அப்படி அமுத்தினோம் அப்படின்னா நல்லா ப்ரெஸ் ஆகும், நல்லா விரிஞ்சிரும், டக்குன்னு விரிஞ்சிரும். ஃப்ரீயாக இருக்கப்போ எவ்வளோ லைட்டாக இருக்கும். அதுக்குள்ளே ஸ்பாஞ்சை தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டாக இருக்கும் நுரையீரல், சுருங்கி விரிகிற தன்மையும் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு நுரையீரலும் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் சாஃப்டாக இருக்கக்கூடியது. நீரும் சளியும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே கோர்த்துச்சு அப்படின்னா அது சுருங்கி விரிகிற தன்மை நம்மளுக்கு வந்து குறைஞ்சி போயிடும். சளி ஓவராக ப்ரொடக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி காஃப் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிட்டே இருக்கும். அதே சளி நம்மளுக்கு கெட்டியாகி காஞ்சி போய் நார் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரை காஃப் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ நெஞ்சச்சளி கட்டாயம் உள்ளுக்குள்ளே இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதிமதுரம், சாதாரண அதிமதுர வேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேனில் குழப்பி டெய்லி காலையில் இருக்க மதியம் இருக்க நைட்டு இருக்க ஒரு 2 கிராம் அளவு எடுத்து தேனில் குழப்பி சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வரட்டு இருமல் நம்மளுக்கு சரியாயிரும். தொடர்ந்து 3 மாதம் சாப்பிடுங்க, அந்த வரட்டு இருமல் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு மாறி போயிடும். அந்த அளவுக்கு நல்ல நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். காஃப்னா ப்ரொட்டூடாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸும் உள்ளுக்குள்ள அந்த ஏதாவது லங்ஸில் வந்து வேறு ஏதாவது சில ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும், கொஞ்சம் ஃபைப்ரோசிஸ் அந்த மாதிரி ஏதாவது திசுக்கள் ஏதாவது கொஞ்சம் மாறி போயிருக்கும், அதில் கூட காஃப் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வாங்க, கட்டாயம் சரியாயிரும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஹாட் வாட்டராகவே குடிச்சிட்டே வாங்க. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி, தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தன் கிரிட்டிக்கல் டெலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.